அதாவது புத்தர் ஒரு நாள் போதி மரத்துக்கு அடியில் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போது ஒருத்தர் புத்தரை பார்த்து, புத்தரே நான் வந்து உங்கள் கூட இணையலான்னு இருக்கேன், எனக்கு இந்த குடும்பம் அதுக்கப்புறம் குழந்தைங்க இது எதுவுமே வேணாம், பந்தம் பாசம் எதுவுமே வேண்டாம், நான் சன்னியாசி ஆகணும், இந்த மடத்தில் உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு போய் கேட்டிருக்காரு. புத்தர் உடனே அவரை பார்த்து கேட்டிருக்காரு, உண்மையாக தான் சொல்கிறியா, உன்னால் இது எல்லாத்தையுமே துறந்து வெளியே வந்து இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆ, ஏன் முடியாது, என்னால் முடியும், இந்த உலகம் எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருச்சு, என் குடும்பம் எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருச்சு, இது எல்லாத்தையுமே என்னால் சகிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த முடிவே எடுத்தேன், ஸோ இதெல்லாம் இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. உடனே புத்தர் சிரிச்சுக்கிட்டே, சரி நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. போயிட்டு கொஞ்ச நாள் கழித்து திரும்பவும் வந்திருக்காரு. அதாவது இதுக்கு பக்கத்தில் நீராடுறதுக்காக ஒரு இடம் இருந்திருக்கு, அங்கே வந்திருக்காரு. வர வழியில் இவர் ஒரு நாய்க்குட்டியோடு இருந்திருக்காரு. யாருதுப்பா இந்த நாய்க்குட்டி, இங்கே எப்படி வந்துச்சுன்னு கேட்கவும், இது என்னோட நாய்க்குட்டி தான், என்னை விட்டு இதால் இருக்க முடியல, அதனால தான் நான் கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புத்தர் சிரிச்சுட்டு அங்கேருந்து நகர்ந்து போயிட்டாரு. திரும்பவும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து நீராடுறதுக்காக புத்தர் அதே வழியாக வந்திருக்காரு. இன்னைக்கு பார்த்தா ஒரு குட்டி பையனும் அவர் கூட இருந்திருக்கான். இந்த குட்டி பையன் யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இது என் பையன் தான், என் பையனால இந்த நாய்க்குட்டி இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பவும் சிரிச்சுக்கிட்டே புத்தர் நகர்ந்து போயிட்டாராம். மறுபடியும் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு புத்தர் அதே வழியா வந்திருக்காரு. இவர் பக்கத்திலேயே இன்னொரு ஒரு பெண்மணியும் இருந்திருக்காங்க. இது யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இது என் மனைவி, என் பையன் இல்லாம அவளால இருக்க முடியாது, அதனால அவளும் வந்துட்டா, இவளும் என் கூடயே இருக்கட்டுமே அப்படின்னு கேட்டிருக்காரு. புத்தர் சிரிச்சுட்டு உடனே ரெண்டு பாத்திரத்தை எடுத்து ஒரு பாத்திரம் ஃபுல்லா கல்ல போட்டு ஆத்துல விட்டுருக்காரு, அது முழுகிடுச்சான். இன்னொரு பாத்திரத்தை சும்மா விட்டுருக்காரு, அது மிதந்து போயிட்டே இருந்திருக்கு. அவரை கூப்பிட்டு காமிச்சாராம், நீ பார்த்தல இந்த ரெண்டு பாத்திரத்தையும், இதே மாதிரிதான் இப்போ உன் நிலைமையும் இருக்கு, நீ அந்த கல் போட்ட பாத்திரம் மாதிரி உன் மனசுக்குள்ள பாசம் பந்தம் அன்பு இது எல்லாமே இருக்கு, உன்னால எடுத்து ஓரமா வைக்க முடியல, பந்தம் பாசம் இதெல்லாம் நிறைஞ்சு நீ இங்க இருந்தினா இந்த மாதிரிதான் நீயும் முழுகி போயிடுவ. எப்பவுமே இந்த இடத்துல இருக்கவங்க இது எல்லாத்தையுமே திறந்துட்டு வரும்போதுதான் அந்த பாத்திரம் மாதிரி ஞானத்தோட மேல மிதந்துகிட்டே இருப்பாங்க, சோ இது உனக்கு சரியான இடம் இல்ல, நீ உன் குடும்பத்தோட போயிட்டு சந்தோஷமா இரு, குடும்ப வாழ்க்கையை விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக வர கஷ்டங்களையும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதையும் கடந்து வந்து தான் ஆகணும், அதுக்காக நம்ம வந்து சாமியாராக ஆகணும்லாம் முடிவெடுக்கக்கூடாது, இது வந்து நம்ம ஆள் மனசுலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம், அதனால உன் கஷ்டங்களுக்காக நீ இப்படி மாறணும்னு முடிவெடுத்தா அது கண்டிப்பாக செட் ஆகாது, நீ போய் உன் குடும்பத்தோட வாழு அப்படின்னு அவரை அமுச்சு வச்சிட்ருக்காரு. ஸோ அதாங்க உண்மை, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக சாமியாராக மாறுவாங்களா, ரொம்ப அபத்தமா இருக்கு இல்லையா. ஸோ எப்பவுமே புத்தர் சொன்ன மாதிரி தான், அது ஒரு உள் உணர்வு, அது வரும்போது தான் சாமி கிட்ட நம்ம அடைக்கலமா போக முடியுமே தவிர கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படி மாறுறதுன்றது வந்து சிங்கே ஆகாத ஒரு விஷயம், புத்தர் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த குட்டி கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்காக கொண்டு வரேன். இப்போ இல்லை, அப்புறமா. பாய்.